ஹே, திஸ் இஸ் ஃபாஹிம் ரபேல். ஓகே, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்ற பார்த்தோன்னா, ஒன் ஸ்டோரி ஃபைவ் ரிமேக்ஸ். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது சீனா தானா. ஆக்சுவலி வந்து சீனா தானா அப்படின்னு சொல்கிறத விட சிஐடி மூசா அப்படின்னு சொன்னதாக கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இதுவும் ஒரு மலையாள மூவி தான். ஸோ இந்த மலையாள மூவிக்கு கதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதய் கிருஷ்ணன், சிபி கோ தாமஸ் சிபி கே தாமஸ். ஸோ இந்த ரெண்டு பேர் தான் இந்த கதை எழுதுகிறாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த கதை வந்து ரொம்பவே பிடிக்கும். அதாவது போலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவர் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. பட் அதே நேரத்தில் தனியாக சிஐடியாக வந்து அவர் வந்து கலக்குவார். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம வந்து வடிவேலு காமெடி வேறு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் வெர்ஷன் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, 2003 மலையாளமில் ஜானி ஆண்டனியுடைய டைரக்ஷனில் வெளிவந்த சிஐடி மூசா தான் வந்து ஒரிஜினல் வெர்ஷன். ஸோ இதில் வந்து திலீப், பாவனா, ஹரிஸ்ரீ, அசோகன், அதுக்கப்புறம் சொல்லணும்னா ஆஷிஷ் வித்யார்த்தி, கொச்சின் ஹனிஃபா, ஸோ இப்படி எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பயங்கர ஹிட்டான படம். உண்மையிலே அங்கே வந்து ஒரு தரமான காமெடி, ஏன்னா திலீப் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு செம காமெடி படமாக நல்லா ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கே வந்தது அப்படின்ற பார்த்தோன்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. ஸோ தமிழில் வந்து 2007 டிபி கஜேந்திரனுடைய டைரக்ஷனில் சீனா தானா 001. ஆக்சுவலி வந்து சிலுக்குவார்பட்டி தமிழரசன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் நம்ம சீனுசாமி சொல்வார், சீனா சீனிச்சாமி தானா தமிழரசன் அப்படின்னு. ஆக்சுவலி சீனா தானா 001 அப்படின்ற இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் பிரசன்னாவுடைய ஒரு பிரேக் த்ரோ. பிரேக் த்ரோன்னு சொல்கிறத விட பிரசன்னாவுடைய ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு வந்து பிரேக் த்ரோ எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை, ஏன்னா அவர் பெரிய நடிகரும், எந்த ஒரு படம் நடித்தும் ஆகலை. பட் இந்த படம் மூலயமா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிது, நல்ல ஒரு ஃபேமிலி ஆனார். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ற பார்த்தோன்னா, நம்ம தலைவர் வந்து வைகை புயல் வடிவேலு. என்ன என்ன ஐட்டங்களோ 2LB பிளாட்டினிலே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இதில் பயங்கரமாக அடிப்பார் பிக் பேக்கெட் அது இதுன்னு. சீனிச்சாமி, ஆமாம், ஸ்வீட்டாக தெய்வீகமாக பேர் வைக்க சொன்னால் இந்த பேர் தான் வைப்பார். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இந்த படத்தில் வந்து திலீப்புடைய ரோல் தான் பிரசன்னா, பாவனாவுடைய ரோல் தான் ஷீலா, ஹரிஸ்ரீ அசோகனுடைய ரோல் தான் நம்ம வடிவேலு, ஆஷிஷ் வித்யார்த்தி ரோல் தான் ரியாஸ் ஹான் பண்ணியிருந்தார். ஸோ இது தவிர விசு, மணிவண்ணன், டெல்லி கணேஷ் இவங்கெல்லாம் வந்து அடிஷ்னல் ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் தமிழ்லேயும் வந்து ஒரு பயங்கர ஹிட்டான படம், ஏன்னா தமிழில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுலேயும் குறிப்பாக நம்ம வடிவேலு வைகைப்பிலுடைய காமெடி இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. ஸோ மூணாவது என்ன அப்படின்ற பார்த்தோன்னா, ராமாச்சாரி. ஸோ ராமாச்சாரி அப்படின்ற பேரில் 2013 தெலுங்குக்கு போச்சு. ஸோ அங்கே வந்து ஈஸ்வர் அப்படின்ற ஒருத்தர் தான் டேரக்டர். உடனே வந்து கன்னட ஃபேன்ஸ் கோச்சுக்கக்கூடாது, என்ன இது கன்னட படம் தானே. ஆக்சுவலி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமாச்சாரி எஸ் நடித்த கன்னட படம், இது வந்து வெறும் ராமாச்சாரி, அதனால் புரிஞ்சுக்கிறங்க. ஸோ இதில் வந்து நம்ம திலீப்புடைய ரோல் வந்து வேணுவும், அதே மாதிரி பாவனாவுடைய ரோல் வந்து கமலினி முகர்ஜியும் பண்ணுறாங்க. ஸோ இது தவிர நம்ம வடிவேலு அங்கே ஹரிஸ்ரீ அசோகன் பண்ண ரோலை தான் தெலுங்கில் வந்து அலி பண்ணுறாரு. ஸோ இது தவிர பிரம்மானந்தம், முரளி சர்மா, ஸோ இவங்கெல்லாம் வந்து அடிஷ்னலாக வந்து அப்பியரன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்ற பார்த்தோன்னா, கன்னட சினிமா. ஸோ கடைசியாக கன்னட சினிமாக்கு போது ராமாச்சாரி வெளிவந்த அதே வருஷம் 2013 சிஐடி ஈஷா அப்படின்ற பேரில் என் ராஜேஷுடைய டைரெக்ஷனில் கன்னட சினிமாவுக்கு போகுது. ஸோ படத்துடைய ஹீரோ வந்து ஜகேஷ், அதே மாதிரி வந்து ஹீரோயின் மயூரி. ஸோ இது தவிர கோமல் குமார், அவினாஷ் வந்து நடிச்சிருப்பாங்க. ஓகே ஃபைன், அவ்வளோதான் சொல்லலாம். பட் அதே நேரம் வந்து நீங்கள் கேட்கலாம், ஜகேஷ் அப்படின்னு பேர் சொல்கிறீங்க, ஆளே பார்க்க வந்து பேர் பொறுத்த மாதிரி ஜகு மாதிரி தானே இருக்கார் அப்படின்னு கேட்கலாம். அது வந்து ஏன் பிரச்சனை இல்லை, அது வந்து அவர் வந்து மேனுஃபேக்சர் அப்படி ஆகியிருக்காரு, அதுக்கு நான் காரணம் இல்லை. பேரும் அப்படி இருக்குது அந்த மாதிரி வந்து நான் கமெண்ட் சொல்கிறேன்னா அது என்னோடய தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் சிஐடி மூசா அப்படின்றது ஒரு கிளாசிக்கான படமாக இருந்தது. பட் நான் தமிழில் கொடுக்குறேன், தெலுங்கில் கொடுக்குறேன், மலையாளத்தில் கொடுக்குறேன், சாரி மலையாளம் தானே, கன்னடத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரிஜினலில் வந்து ஒரு வகையில் வந்து பால் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பால்னா ஆவின் பாலா, ஆரோக்கியா பால் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்கக்கூடாது, பால் பண்ணுறாங்க. இதுக்கான அர்த்தம் வந்து டிக்ஷனரியில் இருக்குது, பார்த்துக்கலாம். திஸ் இஸ் ஃபாஹிம் ரபேல், ஹஸ்தலா விஸ்தா பேபி.